என்ன அப்படியே பெருசா சாதிச்ச மாதிரி சந்தோஷமா நடந்துட்டு இருக்க போல? ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, என் அம்மா உயிரை காப்பாத்திருக்கல, எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் உங்ககிட்ட பேசுறாங்க, ஆன்சர்ல கூட சொல்றாங்க. அப்பதான் நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு பாரு. நிஜமாவே உனக்கு செம்ம லக் தாண்டி. வேற யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது தெரியுமா? ஆனா யாரும் உன்னை நம்பினாலும் நான் சத்தியமா உன்னை நம்பவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய கிரிமினல் தான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ என்ன நடிச்சாலும் ஜாக்கிரதையாதான் இருப்பேன். ஹலோ, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு தங்கமான மனசு மேடம். 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்ச்சேஸ் ஆர்டர் வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. இதே மாதிரி எனக்கு அடிக்கடி ஆர்டர் கிடைச்சா சீக்கிரமே இன்னொரு கடையை கட்டிடுவேன் மேடம். இவ்வளவு கம்மியா கொடுத்தோம், உங்களுக்கு லாபம் இருக்குமா மேடம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் சொல்லிதான் நீங்க போனீங்கன்ற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சரிங்க மேடம், மறுபடியும் அங்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஓகேங்களா? சரிங்க மேடம்.